ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடு பற்றி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கார்டு வீடு தேடி வரும் தமிழக அரசின் புதிய திட்டம் அறிமுகம் அது என்ன திட்டம் அப்படின்றத தான் நம்ம டீட்டில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஃபஸ்ட்டுலருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்கள் ஸோ நீங்கள் புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி அதேமாரி ரேஷன் கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் கொடுக்குறீங்க அல்லது பேர் நீக்கிறீங்க பேர் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி நீங்கள் வந்து புது ரேஷன் கார்டு வாங்கணும் அப்படின்னா அதாவது மாற்று ரேஷன் கார்டு வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு டூ ஆர் த்ரீ மந்த் வந்து

விரும்புவோருக்கு புதிய தகவல் அடங்கிய மாற்று ரேஷன் கார்டு வீடு அருகே வீட்டுகளுக்கே அனுப்பும் திட்டம் இரவில் நடைமுறைக்கு வருகிறது புதிய ரேஷன் கார்டு கிடைக்கும் வரை இந்த மாற்று ரேஷன் கார்டை பயன்படுத்திக் கொள்ளலாம் ரேஷன் கார்டு பெறும் விரும்புவோர் புதிய தகவல் சேர்க்கை மற்றும் நீக்க செய்ய விரும்புவோர் உணவு வழங்கல் துறையின் டிஎன்பிடிஎஸ் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பித்தவர்களுக்கு உரிய நேரத்தில் புதிய ரேஷன் கார்டு கிடைப்பதில்லை இந்த பிரச்சனையை தீர்க்க அஞ்சல் துறை வாயிலாக உடனுக்குடன் மாற்று ரேஷன் கார்டு அனுப்பும் திட்டத்தை உணவுத்துறை செயல்படுத்தப்படுகிறது மாற்று மாற்று கார்டு ரேஷன் கார்டு விரும்புவோர் கார்டுகளுக்கு கட்டணமாக இருபது ரூபாயும் அஞ்சல் சேவை கட்டணமாக இருபத்தி ரூபாயும் செலுத்த வேண்டும் புதிய கார்டு தயாரானதும் அதுவும் அஞ்சலில் அனுப்பி வைக்கப்படும் இதற்கு அஞ்சல் கட்டணம் மட்டும் செலுத்தினால் போதும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இனிமேட்டு வந்து நீங்கள் புதுசாக ஒரு ரேஷன் கார்டை வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அப்ளை பண்ணி எல்லாம் ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கார்டு அதாவது தாலுக்கு ஆஃபீஸில் போய் உங்களுடைய கார்டு இருக்கா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் உங்களுடைய அட்ரஸுக்கு அதில் என்ன ரேஷன் கார்டில் என்ன அட்ரெஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த அட்ரஸ்க்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போஸ்ட்டில் வரும் அதேமாரி பேர் நீக்கம் பண்ணுறீங்க ஸோ புதுசாக நீங்கள் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அது வந்து வீட்டுக்கு தேடி வந்துடும் அதேமாரி நீங்கள் வந்து பேர் நீக்கம் பண்ணுறீங்க அதாவது பேர் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதேமாதிரி சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசாக ஒரு டூப்ளிகேட் ரேஷன் கார்டை வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் ஸோ அதுக்கான சார்ஜஸும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைன்லேயே பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸை கொண்டு வர போகிறாங்க ஸோ டெலிவரி சார்ஜஸ் அதாவது கொரியர் போஸ்டல் சார்ஜஸை மட்டும் நீங்கள் வந்து போஸ்டல் மேனுக்கிட்ட வந்து பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸை கொண்டு வர போகிறாங்க ஸோ அது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்டில் போய்ட்டு நகல் மின்னனு அட்டை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அட்டை பிள்ளைக்கு கூகுளில் போயிட்டு ஸோ அதில் ஆப்ஷனை நீங்க அப்ளை பண்ணி அதுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் மூலமாக உங்களுடைய ரேஷன் கார்டை நீங்க அப்ளை பண்ணால் ஸோ அதுக்கான ப்ராசஸை ஆன்லைனில் பண்ணி உங்களுடைய வீட்டுக்கு அந்த போஸ்டல் மூலமாக உங்களுடைய ரேஷன் கார்டு அனுப்புகிற திட்டத்தை தான் இப்போ வந்து தமிழக அரசு வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த திட்டம் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து நடைமுறைப்படுத்த போகிறாங்க குடிசீக்கிரத்தில் ஸோ எப்படி வந்தது ஒன்ஸ் அப்ரூவல் அதாவது இந்த ஸ்கீம் வந்துவிட்டாங்க அப்படின்னா ஸோ எப்படி நம்ம அப்ளை பண்ணி வாங்குறது வந்தது அப்படின்னா ஸோ அதுக்கான ஒரு லைவ் டெமோ வீடியோவும் நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்